இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் டிஎன்சி சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட். நம்பிக்கை எங்களது பாரம்பரியம். நீங்க டிஎன்சி சிட்ஸ் பத்தி மேலும் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உங்க பெயர் மற்றும் போன் நம்பரை பதிவு செய்யுங்க. எங்களோட சேவை மையத்திலிருந்து உங்களை தொடர்பு கொள்வாங்க. ரகசியம் பரம ரகசியம் குடும்பத்தினருக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைய எபிசோட்ல நம்ம பேச போற பரம ரகசியங்கள், அதிர்ச்சி அடைந்த ராமதாஸ், பதுங்கி கொண்ட எடப்பாடி பழனிசாமி, இதுதான் முன்பே நடக்கும் என யூகித்த ஸ்டாலின், தெரிந்தே கையெழுத்து போட்ட பன்வாரிலால் புரோஹித், ஒன் இயர் உள் ஒதுக்கீட்டிற்கு பின்னால் இருக்கும் பேசப்படாத நுண் அரசியல், இது பற்றி தான் இன்றைய எபிசோடில் நம்ம பேச போகிறோம். வாருங்கள், இது ரகசியம் பரம ரகசியம். இது வரைக்குங்க பரம ரகசியம் எபிசோடு ஒரு 80 மேலே நம்ம போட்டிருப்போம். அதில் வந்து இந்த ஒன் இயர் உள் ஒதுக்கீடு வழங்கப்பட்ட அந்த தருணத்தில் ஒரு எபிசோட் போட்டோம், திரு ராமதாஸ் உதவியை நாடும் எடப்பாடி பழனிசாமி, அதுதான் தலைப்பு வச்சுருந்தோம். அந்த எபிசோடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான எபிசோட். பரம ரகசியத்தில் நிறைய அரசியலில் பேசப்படாத பல விஷயங்களை பேசினாலும் கூட இந்த எபிசோடில் நம்ம செய்தியாளர்கள் எல்லா செய்தியாளர்களையும் அழைத்து இந்த ஒன் இயர் உள் ஒதுக்கீடுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன, யார் என்ன கணக்கு போடுறாங்க, இதில் யார் வந்து பெனிஃபிட் அடைய போகிறாங்க, அதை பற்றி செய்திகளை கொடுக்க அப்படின்னு அனுப்பிச்சோம். அதுக்கப்புறம் எல்லா செய்தியாளர்களையும் அழைச்சி இது பற்றி நீங்கள் எல்லா சட்ட நிபுணர்கள், பாலிசி மேக்கர், ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இவங்களோடையும் பேசி நிறைய டேட்டாஸ் வந்து கொடுங்க, ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான பிரச்சனை. தமிழகத்தில் ரொம்ப பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிற, பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கான பிரச்சனை, இடஒதுக்கீடு பிரச்சனை, இதில் நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு இன்னும் சில மேலதிக தகவல்களை தரணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த எபிசோட் போட்டோம், பெரிய வரவேற்பு இருந்தது, நிறைய பேர் பேசினாங்க. அந்த எபிசோடை முடிந்தால் நீங்கள் மீண்டும் முழுமையாகவே அந்த எபிசோடை நீங்கள் பார்க்கணும். அதுக்கான லிங்கை கூட நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதில் சில விஷயங்களை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த போகிறேன். நம்ம செய்தியாளர்கள் எந்த அளவுக்கு இதை கணித்து சொல்லியிருக்கிறாங்க, சட்டத்தின்படி எந்த அளவுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக தகவலை கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த பழைய எபிசோட்லேருந்து ஒரு சின்ன போர்ஷனை இப்போ நீங்கள் மீண்டும் கேளுங்க. நுட்பமாக நீங்கள் கவனித்தா அந்த 41 சாதியில் வன்னியர்கள் மட்டும்தான் வர்ண அடிப்படையில் சத்திரிய வகுப்பினர், மற்ற 40 சாதிகளும் சூத்திர வகுப்பினர். இப்போ முதன்முறையாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டு இடஒதுக்கீடு வரலாற்றில் ஒற்றை சாதிக்கென்று தனி ஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க. எம்பிசி வினா ஒன் இயர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ பலரும் கேட்கலாம், அப்போ அருந்ததியினருக்கு கருணாநிதி கொடுத்தாரே அப்படின்னு. அருந்ததியினர் அப்படின்றது வந்து ஒரு சாதி இல்லை, அது சாதிகளின் தொகுப்பு. ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கிறது அப்படின்றத இந்த சமூக நீதி ஆர்வலர்கள்லாம் நம்ம செய்தியாளர்களிடம் சுட்டி காட்டியது என்ன அப்படின்னா, தனி சாதிக்கென்று நீங்கள் ஒதுக்கீடு கொடுப்பதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா, ஐயத்தை எழுப்புகிறாங்க, ஏற்றுக்கொள்ளாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் தனி சாதிக்குன்னு மட்டும் கொடுக்க முடியாது அப்படின்றாங்க. கேட்டிங்களா, நம்ம அப்பயே சொன்னோம், நம்ம செய்தியாளர்கள் சொன்னாங்க, சார் நாங்கள் எல்லா சட்ட நிபுணர்களோட பேசணும், ஓய்வு பெற்ற நீதிபதிகளோடலாம் பேசணும், இந்த அரசாணை நிற்காது, நீதிமன்றத்தில் அடி வாங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்றத அப்பயே தெரிவித்தாங்க. ஒன் இயர் உள் ஒதுக்கீட நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது அப்படின்றத முன்பே அவ்வளவு திடமாக நம்ம செய்தியாளர்கள் கணித்து யூகித்து ஆலோசித்து சொன்னாங்க. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான ஒரு அப்சர்வேஷனை நம்ம பரம ரகசியம் செய்தியாளர் சொன்னார், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்சர்வேஷன். த ஒன் இயர் உள் ஒதுக்கீடு அரசியலில் அது என்ன அப்படின்றத நீங்கள் அப்போ நம்ம என்ன சொன்னோன்றதை மீண்டும் கேளுங்களேன். ஒரு தனி சாதிக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதை கோர்ட்டு வந்து தடுக்கும்,
எப்படி கொடுக்கலான்னு கேள்வி கேட்கும். அவ்வளவு சட்ட சிக்கல் நிறைந்தது இது. அப்படி சட்ட சிக்கல் நிறைந்த ஒரு மசோதாவுக்கு ஆளுநர் உடனடியாக எப்படி கையெழுத்து போட்டார்? அவ்வளவு சட்ட வாய்ப்புகள் இருந்த எழுவர் விடுதலைக்கு ஆயிரம் முறை யோசிக்கிறவர், அவ்வளவு மாதங்கள் காலக்கெடு எடுத்துக்கிறவர், அவ்வளவு ஒப்பீனியன் கேட்கிறவர், தெரிந்தே சட்ட ஓட்டைகள் இருக்கக்கூடிய ஒரு மசோதாவிற்கு எப்படி கையெழுத்திட்டார்? அந்த கையெழுத்திற்கு பின்னணியில் ஆயிரம் அரசியல் இருக்கிறது. அந்த அரசியல் என்பது சமூக நீதி அரசியல், சமூக நீதிக்கு எதிரான அரசியல். இதற்கு பின்னணியில் நிறைய அரசியல் சதிவலைகள் ஒளிந்திருக்கின்றன. கேட்டிங்களா? ரொம்ப முக்கியமான அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா, இந்த ஒன் இயர் உள்ளொதுக்கீடு கட்டாயம் நீதிமன்றத்தில் அடி வாங்கும். எல்லா சட்ட நிபுணர்களும் இது வந்து நிற்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு ஆளுநராக இருந்த பன்வாரிலால் புரோஹித் கையெழுத்து போடுறார். பல சட்டத்தை ஏற்றி நம்ம அப்போது பன்வாரிலால் புரோஹித்துக்கு அனுப்பினோம். ஆனால் அன்னைக்கு ஆளுநர் வந்து கையெழுத்து போடலை. அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு சட்ட நிபுணர்களோடு ஆலோசிக்கிறார், அதெல்லாம் ஆலோசித்து தான் கையெழுத்து போடுவார், நீங்கள் கேட்ட மாதிரிலாம் கையெழுத்து போட மாட்டா அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்களே பார்த்துருக்கலாம் எழுவர் விடுதலை இருந்து நிறைய விஷயத்துக்கு. ஆனால் கட்டாயம் நீதிமன்றத்தில் அடி வாங்கும், நீதிமன்றம் கொஸ்டின் பண்ணும்னு தெரிந்த ஒரு அரசாணைக்கு, ஒரு சட்டத்துக்கு உடனடியாக அப்போ பன்வாரிலால் கையெழுத்து போட்டதை நம்ம செய்தியாளர் சுட்டி காட்டினார். கவனிச்சிங்களா? இதுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய அரசியல் இருக்குது சார் அப்படின்னு நம்ம அதை சொல்லி தான் அந்த எபிசோடையே முடிச்சிருந்தோம். இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலான்னு நினைக்கிறேன். பரம ரகசியம் எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து பல விஷயங்களை பேசுது அப்படின்றத நீங்கள் மீண்டும் நினச்சி பார்க்கறதுக்கு தான் இதெல்லாம் நான் கூடிட்டு காண்பித்தேன். உள்ளபடியே ஒரு விஷயம் சொல்லணும். பரம ரகசியத்தை பொறுத்த வரைக்கும், நம்ம செய்தியாளர்களை பொறுத்த வரைக்கும், வன்னியர்களுக்கு, வன்னிய சமூகத்திற்கு உள்ளபடியே நியாயமான இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் சொல்லணும்னா, எம்பிசியில் இருக்கிற உண்மையில் பாதிக்கப்பட்ட அந்த இடஒதுக்கீடின் அந்த நிழலை கூட தொடாத எல்லா சமூகத்துக்கும் உரிய பங்கு கிடைக்கணும் அப்படின்றதில் மாற்று கருத்து இல்லை. அந்த உணர்வோடும் உள்ள கிடக்கையோடும் தான் நம்ம செய்தியாளர்கள் அவ்வளவு தூரம் எஃபர்ட் எடுத்து இந்த பிரச்சனையை அணுகுனாங்க. அப்போதே எச்சரித்தாங்க, இது வந்து நீதிமன்றத்தில் அடிபடும், இது நீதிமன்றம் ஏற்காது. ஆனால் இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் கலந்தே இந்த பிரச்சனை அணுகப்பட்டது. இதில் யார் வந்து ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தினார் அப்படின்னா, காய்த்தல் உவத்தல் இன்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம செய்தியாளர்கள் சுட்டி காட்டுவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அவர் தான் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையையும் ரொம்ப சிக்கலுக்குள்ளாக மாற்றினார். ஏன்னா ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்தே பாமக இதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. வன்னியர் உள்ளொதுக்கீடு கொடுங்க, அதை பற்றி பேசணும், வாங்க அதை பற்றி விவாதிப்போம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவங்க நிறைய முறை பேசிகிட்டே இருந்தாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை கண்டுகொள்ளவே இல்லை, இக்னோர் பண்ணிகிட்டே இருந்தார். அதற்கு பிறகு நேரடியாக போய் பார்த்து பேசினாங்க, பாமக லீடர்ஸ்லாம் போய் பேசினாங்க, அப்பையும் அவர் பெருசாக கண்டுக்கல. அதுக்கப்புறம் போராட்டம் நடத்துகிறாங்க, அப்போ வந்து குலசேகரன் கமிட்டியை போட்டிருக்கோம், சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் கொடுக்க முடியும், யாருக்கு எவ்வளோ கொடுக்கறது அப்படின்னு ஒன்று சொன்னார். சரி, அப்படியாவது அந்த ஸ்டாண்டில் அவர் இருந்திருந்தால் இந்த பிரச்சனைக்கு இப்போது ஒரு நல்ல தீர்வு கூட எட்டப்பட்டிருக்கலாம், ஒழுங்காக சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்திருந்தால். ஆனால் அதையும் செய்யலை. அதற்கு பிறகு கூட்டணி அரசியல் ஆரம்பிச்சிருச்சு. பாமக முடிவு எடுத்துட்டாங்க, நீங்கள் வன்னியர் உள்ளொதுக்கீடு தரலான்னா நாங்கள் தனிச்சு நிற்போம் அப்படின்ட்டாங்க. அவங்க ஒரு செக்கை வச்சுட்டாங்க அதிமுகவுக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன செய்வது என்று தெரியல. அப்படியும் அவர் அமைதி காத்து கொண்டே இருக்கிறார். தேர்தல் தேதி அறிவிக்க போகிற சில மணி நேரத்திற்கு முன்னால் சட்டமன்றம் நடந்துட்டுருக்கு. நம்ம பரம ரகசியம் செய்தியாளர் சொல்கிறார், ஒரு தோழமை கட்சி, அதிமுக தோழமை கட்சியாக இருந்த ஒருத்தர் இப்போ கடுமையாக எடப்பாடியை எதிர்த்து பேசிகிட்டு இருக்கார். அவர் தான் சொன்னாராம், சார் சட்டமன்றத்தில் கடைசி நேரம், சட்டப்புட்டன்னு இங்கிட்டு ஓடுறாங்க, அங்கிட்டு ஓடுறாங்க, துறை செயலாளர் ஒரு ஃபைலை எடுத்துகிட்டு வராங்க, இந்த ஃபைலை எடுத்துகிட்டு வராங்க, என்ன நடக்குதுன்னே எங்களுக்கு தெரியல சார், திடீர்னு பார்த்தா வன்னியருக்கு உள்ளொதுக்கீடு அப்படின்னு அறிவிக்கிறாரு, அறிவிப்பானை பண்ணுறாரு, ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு சார் அப்படின்னு அவர் சொன்னாராம்.
அதற்கு பிறகுதான் அதிமுகவில் இருக்கிற முக்கிய அமைச்சர்களை செல்லூர் ராஜெல்லாம் சொல்கிறாரு, எங்களுக்கு தெரியவே தெரியாது, இப்படி கொடுக்க போகிறதே தெரியாது அப்படின்னு சொல்கிறார். நம்ம பரம ரகசியம் செய்தியாளர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியும் முதல்ல என்ன நினச்சிட்டு இருந்தார்னா, குலசேகர கமிட்டியை போட்டிருக்கிறோம், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டோம், அப்புறம் நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் அவர் இருந்தார். உள்ளபடியே முன்பு அப்படி தான் அவருக்கு மைண்ட் செட் இருந்தது. பாமக போனால் கூட பரவாயில்ல, நம்ம இதை போய் தொட்டோம்னா பெரிய சிக்கலாயிரும் அப்படின்லாம் அவர் இருந்தார், அந்த எண்ணத்தில் இருந்தார். பலரும் இதை அவர்கிட்டையும் சொல்லிட்டும் இருந்தாங்க. ஆனால் என்ன நடந்துருச்சு அப்படின்னா, அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தல் ஆலோசனை சொல்லக்கூடிய அவர் வந்து கருத்து கணிப்பெல்லாம் எடுத்தார். அப்போ வந்து அவர் வந்து, இல்லை இல்லை, நீங்கள் பாமகவை கூட வச்சுக்கலன்னா, வன்னியர்களுக்கான இந்த ஒதுக்கீடை கொடுக்கலன்னா, 2019 நாடாளுமன்ற தேர்தலில் நடந்த மாதிரி ஒரு பெரிய வீழ்ச்சியை நீங்கள் சந்திச்சிருவீங்க, வேறு வழியே கிடையாது, நீங்கள் கொடுத்தே ஆகணும், ஒருவேளை பாமக தனிச்சு நின்னால் டோட்டல் வாஷ் அவுட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி அவர் அந்த இன்புட்ஸை கொடுத்த பிறகு தான் இவர் அவசர அவசரமாக இந்த 10.5 உள்ஒதுக்கீடை கொடுக்குறாரு. இதை ஒருவேளை முன்பே கொடுத்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியிருந்தா கூட பிரச்சனை பெருசாகியிருக்காது. அதுக்கு பிறகு முதன் முதல்ல பாமக 16 கேட்டாங்க, 14% கேட்டாங்க, அப்புறம் 10.5 அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. அப்போ வேலுமணி தங்கமணி தான் போய் பேச்சுவார்த்தைக்கு போவாங்க. வெளியில் வந்தால் நாங்கள் இடஒதுக்கீடு சம்மந்தமாக பேச வந்தோம்பாங்க. கூட்டணியை பற்றி பேசுனா பேசுனீங்களா இல்லையான்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. இப்படி குழப்பிகிட்டே இருந்தாங்க. அதற்கு பிறகு 10.5 அப்படின்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அப்போதே நம்ம பரம ரகசியம் செய்தியாளர் சொன்னார், இந்த 10.5 அப்படின்ற எண்ணிக்கைக்கு எப்படி வந்தீங்க, அதை ஏன் வந்து நீங்கள் போய் ரகசியமாக போய் பேசி பேசிட்டு வரீங்க, 10.5 நியாயமான காரணத்தை சொல்லணும்ல அப்படின்ற கேள்வியும் அப்போ எழுப்பப்பட்டது. நம்ம அந்த எபிசோட்லேயே சுட்டி காட்டணும், இதெல்லாம் பலருமே கேள்வி கேட்குறாங்க. நாளை 10.5 எப்படி இந்த நம்பருக்கு நீங்கள் வந்தீங்க, இந்த எண்ணிக்கைக்கு எப்படி வந்து நீங்கள் வந்ததற்கான காரணம் என்ன, தரவுகள் என்னன்னு நீதிமன்றம் கேட்குன்றதையும் நம்ம அந்த எபிசோடில் சுட்டி காட்டணும். இதில் என்ன இன்னொரு பெரிய அரசியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்கட்சிகளும் சும்மா இல்லை. நம்ம பரம ரகசியம் செய்தியாளர் தேர்தல் பிரச்சாரத்தில் எல்லாம் அவங்களும் போய் டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி நமக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க. அவங்க பரம ரகசியம் செய்தியாளர் கருத்து கணிப்பெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க இல்லையா. எதிர்கட்சிகள் ரொம்ப ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணாங்க. தென் மாவட்டத்திலெல்லாம் எம்பிசியில் இருக்கிற பிற சாதிகள் இருக்காங்கல்ல, 116 வன்னியர்களை தவிர மற்ற சாதி அமைப்புகள் எல்லாம் லைட்டாக தூண்ட ஆரம்பித்தாங்க. உங்கள் உரிமையை பறிச்சிட்டாங்க, எடப்பாடி இப்படி எடுத்து கொடுத்துட்டாரு அப்படின்னு அவங்கள மெதுவாக தூண்ட ஆரம்பித்தாங்க. சாதி சங்கங்களுக்கு பேக்கப் பண்ணாங்க, அது ஒரு பக்கம் நடந்தது. இன்னொரு புறம் பார்த்திங்கன்னா, தென் மாவட்டத்தை சேர்ந்த அதிமுக முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் அவங்க கிளப்பி விட ஆரம்பித்தாங்க. இன்னொரு ஸ்மார்ட் ப்ளே என்ன ஆச்சுன்னா, வன்னியர்கள் இருக்கிற பகுதிக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் நியாயப்படி பார்த்தா 14-15% வாங்கியிருக்கணும், பாமக வந்து திரு ராமதாஸ் வந்து 10.5 வாங்கிக்கிட்டாரு, உங்களுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாரு, உங்களுக்கு கிடைத்திருக்க வேண்டியது 14-15 அப்படின்னு இங்கே எதிர்கட்சிகள் பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதை நம்மளால் பதிவு செய்யவே முடிந்தது. இன்னும் சிலர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, முக்கியமான ஆட்கள் நியாயப்படி இந்த 20% எம்பிசிக்கு கொடுத்துருக்காங்கல்ல, இதில் மிக அதிகமாக வந்து வன்னியர்கள் தான் இது வரைக்கும் பலன் அடைஞ்சிட்ருக்குறாங்க, பாமக தெரியாமல் அரசியல் பண்ணுது அப்படின்னு அவர்கள் ஒரு அவங்க பங்குக்கு எரியிற நெருப்பில் அவங்க எண்ணெயை ஊற்ற ஆரம்பித்து இந்த பிரச்சனை தேர்தலை ஒற்றி அப்படியே சுழண்டடிக்க ஆரம்பிச்சது. அப்பயே நம்ம பரம ரகசியம் செய்தியாளர் சொன்னார், ஒரு பெரிய சமூகத்திற்கான இடஒதுக்கீடு ஒரு உரிமை பிரச்சனை, அது இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டுருக்கே அப்படின்ற ஆதங்கத்தையும் அவர் அப்போது வெளிப்படுத்தினார். இதெல்லாம் முடிஞ்சது, இது தற்காலிகம்தான்னாங்க. ஓபிஎஸ் போய் தற்காலிகம் அப்படின்னாரு, ஆர்பி உதயகுமார் தற்காலிகம்தான் இந்த உள்ஒதுக்கீடுனார், அப்புறம் ராமதாஸ் மிக கடுமையாக விமர்சித்து பேசினார், அதெல்லாம் உங்களுக்கு பகிரங்கமாகவே தெரியும். இபிஎஸ்கே ஃபோன் போட்டு கேட்டார் என்னங்க நடக்குதுங்க அப்படின்னு, அந்த அரசியல் ஒரு புறம் அப்படி ஓடிட்டு இருந்ததுல்லா. அதுக்கு பிறகு என்னாச்சு அப்படின்னா, திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு நாம் வந்து நம்ம பரம ரகசியம் செய்தியாளர்கிட்ட சொல்லியிருந்தோம்,
ஏன்னா இது ஒரு முக்கியமான ஜீவாதார பிரச்சனை. நம்ம நிறைய அரசியல் பற்றிலாம் பேசினாலும் கூட இதனோட அப்டேட்ஸ் என்ன அதை அடிக்கடி கொடுங்க அப்படின்னு பரமரகசியம் செய்தியாளர்கள்ட்ட சொன்னோம். அப்போ வந்து அவர் பேசிட்டு வந்து ஒரு பரமரகசியம் செய்தியாளர் சொன்னார், சார் திமுகவில் இருக்கிற லீகல் டீம் சட்ட நிபுணர்களுக்கு ஒரு கருத்து இருக்குது, அவங்களுக்கு நல்லா தெரியுது இந்த அரசாணை செல்லாது, இந்த சட்டம் செல்லாது, கோர்ட்டு இதை அடிச்சிருவாங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கு சார் அப்படின்னு நமக்கு ஒரு ஸ்கூப் கொடுத்தார். நம்ம அதை கேட்டுட்டோம். அதற்கு பிறகு பார்த்தா சில கல்லூரிகள், சட்டக்கல்லூரின்னு நினைக்கிறேன், அங்கே அட்மிஷன் போட்டப்ப எம்பிசி 20%ன்னு தான் அட்மிஷன் போட்டாங்க, வன்னியர்களுக்கான உள்ஒதுக்கீடு 10.5 போடலை. அப்போ அன்னைக்கு வந்து அமைச்சராக இப்போ இருக்கார் இல்லையா சிவசங்கர், மிகவும் பிற்படுத்தப்பட்டார் நல ஆணையம் அந்த அமைச்சர் சிவசங்கர், அவர்கிட்ட கேள்வி கேட்டபோது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த கேஸு கோர்ட்டில் இருக்கிறதுனால நாங்கள் எம்பிசியில் எம்பிசி வி வன்னியர்னு சொல்லி 10.5 நாங்கள் போடலை, வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது, அதனால் நாங்கள் வெயிட் அண்ட் சி பார்த்துட்டு போடலான்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னார். அப்போ நமக்கு புரிஞ்சிச்சு, ஓகே திமுகவுக்கு இந்த மைண்ட் செட் இருக்குது, சட்ட நிபுணர்கள் இந்த கருத்து தெரிவிக்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். ஆனால் அந்த டைமில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாமக நிறுவனர் திரு ராமதாஸ் வந்து, நீங்கள் எப்படி வந்து போடாமல் இருக்கலாம், 10.5% நீங்கள் எப்படி போடாமல் இருக்கலாம், நீதிமன்றம் வந்து ஒன்றும் அட்மிஷனுக்கு தடை கொடுக்கல, இல்லை வழக்கு தானே நடந்துகிட்ருக்கு, நீங்கள் போட வேண்டியது தானே அப்படின்னு பேச ஆரம்பிக்க, அதற்கு பிறகும் இல்லை ஊரக உள்ளாட்சி தேர்தலெலாம் நடக்க போகுது, அதில் கிட்டத்தட்ட 7 மாவட்டம் வன்னியர்கள் அதிகமாக இருக்கிற மாவட்டம், அதை ஒட்டிய மெல்ல என்ன அரசியல் வந்துருச்சுன்னா திமுக பார்த்தீங்களா வன்னியர்களுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்ற எண்ணம்லாம் வருகிற போது நமக்கு கிடைக்கிற தகவல், சரி வன்னிய இடஒதுக்கீட்டுக்காக போராடியவர்களுக்கு கூடுதலாக மணி மண்டபத்தையும் நம்ம அமைச்சு கொடுப்போம், இந்த அரசாணையும் அப்படியே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்போம் அப்படின்னு பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம பரமரகசியம் செய்தியாளர் சொன்னது, சார் திமுகவுக்கு தெரியும், திமுகவில் லீகல் எக்ஸ்பர்ட்லாம் இருக்கிறாங்க, கட்டாயம் அவங்களுக்கு தெரியும் இது வந்து நீதிமன்றத்தில் அடி வாங்க போகுதுன்னு தெரியும், சரி வேறு வழி இல்லை நம்ம கொடுத்து வைப்போம்னு வைக்கிறாங்க சார் அப்படின்ற தகவலையும் அவர் கொடுத்தார். இதுதான் நடந்தது. ஆனாலும் நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னா, ரெண்டு நீதிபதிகள் இருக்கிறதுனால மாறுபட்ட தீர்ப்புகள் கூட வரலாமோ அப்படின்னு நம்ம நினைச்சோம், ஆசைப்பட்டோம். ஆனால் நமக்கு தெரியும் நம்ம எல்லா செய்தியாளர்களும் அவ்வளவு எஃபர்ட் போட்டு நிறைய பேரோட பேசிட்டு வந்து கொடுத்த இன்புட் அப்படின்றதுனால இது மிஸ் ஆகாது, இதில் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நினைத்தோம். நினைத்த மாதிரியே ஒரு பேரிடியாக இந்த தீர்ப்பு வந்துருச்சு. இதில் ரொம்ப நுட்பமாக சொல்வது, எம்பிசியில் இருக்கிற மற்ற சமூகத்தினர் ஏதோ நம்ம அவர்கள் உரிமையை தட்டி பறிப்பது போல் பேசுவதாக நினைக்கக்கூடாது, நம்மளை பொறுத்தவரை எல்லாருக்கும் உரிய பங்கு கிடைக்கணும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, எல்லா சமூகங்களுக்கும் பிரதிநிதித்துவம் கிடைக்கணும், எல்லா சமூகங்களும் இடஒதுக்கீடுக்கான பலனை கிடைக்கணும், இன்னும் சொல்லணும்னா பள்ளத்தில் இருக்கிறவங்கள தூக்கி விடணும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஒரு இடஒதுக்கீடு அப்படின்ற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு அரசியலாக்கப்படுது, அதுக்குள்ளே அரசியல் போகிற போது என்ன மாதிரி போகுது, எவ்வளவு தூரம் சட்ட ஓட்டைகள் இருக்குது, தேர்தல் இந்த பிரச்சனையை எப்படி மாற்றி போடுது, இதன் இந்த கன்சர்னோட தான் இந்த எபிசோடை நம்ம படைக்கிறோம். இப்போ இந்த பிரச்சனை இப்படி வந்து ஃபுல் ஸ்டாப். அதுவும் நாம் என்னென்னலாம் கேள்வி கேட்டோமோ அந்த கேள்விகள் அனைத்தையும் நீதிபதிகள் கேட்டிருக்காங்க. இது பரமரகசியம் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்வி இல்லை, செய்தியாளர்கள்ட்ட நிறைய லீகல் எக்ஸ்பர்ட் கொடுத்த ஒப்பீனியன் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு. நமக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, ஒரு பரமரகசியம் செய்தியாளர் ஒரு யூடியூப்பில் வேலை பார்க்குற ஒருத்தர், அவர் ஒரு சின்ன எஃபர்ட் போட்டாலே அவருக்கு தெரிகிற ஒரு விஷயம், அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அவருக்கு சட்ட ஆலோசனை கூறியவர்களுக்கு இல்லையா, திரு சி வி சண்முகம் சட்டத்துறை அமைச்சராக இருந்தார் அவர்கிட்ட யாரும் ஒப்பீனியன் சொல்லலையா, ஆளுநர்கிட்ட யாரும் ஒப்பீனியன் சொல்லலையா, இப்படி நிறைய கேள்விகள் இருந்துகிட்டே இருக்குது. இன்னும் சொல்லணுன்னா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சமூக நீதி குறித்து ஒவ்வொரு சட்ட ஆணையம் குறித்தெல்லாம் புள்ளி விவரத்தை விரல் நுனியில் வைத்திருக்கக்கூடியவர், அவர் இப்படி ஒரு தீர்ப்பு வரும்னு யூகிக்கலையா, நமக்கு புரியலை. நீங்கள் சட்டம் அப்படின்றது
நீங்கள் நீதிமன்ற தீர்ப்புகள்லாம் ஒரு அன்பிரடிக்டபிள் ஹார்ஸ் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. உங்களால் யூகிக்கவே முடியாது அப்படி நடந்திருக்கிறது. இது எல்லாருமே அவங்கவுங்க பங்குக்கு விளையாடி இருக்கிறார்கள் அப்படின்றத மட்டும் நம்ம பரம ரகசியம் செய்தியாளர் சொல்கிறார். இதை தாண்டி இன்றைக்கி வந்து எம்பிசிவி வன்னியர் கோட்டாவில் அட்மிஷன் போட்ட பலரோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. ஏன்னா அந்த ரிசர்வேஷன் இருக்குமான்னு தெரியல. நம்ம பரம ரகசியம் செய்தியாளர் ஒன்று சொன்னார், சார் நீட்டை விட ரொம்ப மோசமான நிலைமை இது அவங்களுக்கு. நம்பி பணம்லாம் கட்டியிருப்பாங்க, இன்றைக்கி அவங்களுக்கு போய் சீட்டு இல்லைன்னா என்ன ஆகிறது, அவங்க கனவுகள் என்ன ஆகுது, நேரம் அந்த ட்ரீமில் இருப்பாங்களே, அவங்களுக்கான உளவியல் சிக்கலை பற்றி நம்ம என்ன யோசிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டார். ரொம்ப வேலிடான கொஸ்டின். இது சம்பந்தமாக நம்ம டெல்லி செய்தியாளர் அவர்கிட்டையும் நம்ம பேசணும். அவர் அங்கே இருக்கிற சில எக்ஸ்பர்ட்ஸ்லாம் பேசிட்டு அவர் கொடுக்குற ஒப்பீனியன் அப்படின்றது, உச்சநீதிமன்றத்தில் அவ்வளவு எளிதாக இந்த உள்ஒதுக்கீடு தொடர்பாலாம் இந்த வழக்கை கொண்டு போக முடியுமா அப்படின்னு நமக்கு தெரியல. உடனடியாக எடுத்துப்பாங்களா தெரியல. இரண்டு நீதிபதிகள் ஒருமித்த ஒரு கருத்து சொன்னதுனால அது எப்படி போகும்னு தெரியல. டேட்டா இருக்கா அப்படின்னு கேட்டால் தமிழ்நாடு அரசு வச்சிருக்கா தெரியல. பிரச்சனை ரொம்ப 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 இடியாப்ப சிக்கல் போல் காம்ப்ளிகேட் ஆகிருக்கு. இதுக்கு ஒரே தீர்வு, நீங்கள் சாதி வாரியாக கணக்கெடுப்பு எடுப்பது தான். ஒரு முக்கியமான ஒரு லாயர் சொல்லியிருக்கிறார், சாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்துறது தான். அந்த கணக்கெடுப்பு இன்றைக்கி வந்து குடும்ப அட்டையே சிப் கார்டு வந்துருச்சு, ரேஷன் கார்டு. இன்றைக்கி எல்லார்ட்டையும் ஆதார் கார்டு இருக்குது. ஒரு தடுப்பூசி போடுறத கூட நீங்கள் ஆதாரோட லிங்க் பண்ணுறப்ப ரொம்ப எளிதாக ரொம்ப அக்யூரேட்டாக ஒரு டேட்டா பேஸை கலெக்ட் பண்ணலாம் சாதி வாரியாக. எம்ஜிஆர் காலம் மாதிரி ஆளுக்கு அளந்து விடலாம் முடியாது, எங்கள் ஜாதியில் 10 கோடி இருக்காங்க, உங்கள் ஜாதியில் 5, அப்படிலாம் பண்ண முடியாது. நினைத்தால் பண்ணலாம், இதன் மூலம் நீங்கள் ஒரு தீர்வை எட்டலாம். அப்படி இல்லையா, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கென்று இல்லாமல் தொகுப்பாக கம்பார்ட்மெண்டலாக பிரித்து சட்டத்தில் ஓட்டை இல்லாமல் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அவரே சுட்டி காட்டியிருக்கிறார், கருணாநிதி அதெல்லாம் யோசித்து தான் அந்த கம்பார்ட்மெண்டல் அதை வந்து ஒரு தொகுப்பாக காமிச்சு அப்படி கொடுத்துருக்கிறார் அப்படின்னு. இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே எல்லாரும் இப்போது அந்த இடஒதுக்கீடு சமூக நீதி அரசியல்லாம் பேசிய போது நம்ம பரம ரகசியத்தில் சுட்டி காட்டிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி டெல்லி செய்தியாளர் சொன்னது, இந்த பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அவங்களுக்கான இடஒதுக்கீடு அது தொடர்பாகலாம் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு கிடையாது, மத்திய அரசு எங்கள்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு நாடாளுமன்றத்தில் சொன்னபோது, சட்டம் இயற்றிய போது இவங்க யாருமே அதை பெருசாக கண்டுக்கலை. நியாயப்படி பார்த்தா அப்போது இவர்கள் எல்லாம் குதித்தெழுந்திருக்க வேண்டும், அப்போ பெருசாக அது செய்யலை. அப்பயே செய்தியாளர் சுட்டி காட்டி, சார் இதை ஒரு செய்தியாக போட முடியுமா அப்படின்னு கேட்டார். அப்போ நம்ம போடலை, அதுக்கு காரணம் பரம ரகசியத்தில் நம்ம போட முடியாது. இதில் ரசிகர்கள் நம்ம நேர்கள் வந்து நிறைய சுவாரஸ்யமாக திகழ் மாதிரி கிசுகிசு மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் எதிர்பார்ப்பாங்க, இது இதை போட முடியுமா அப்படின்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி அது மாறிடுச்சு, மாநில அரசுக்கு அந்த உரிமையை கொடுத்துட்டாங்க. இனி இதை எப்படி அணுக போகிறாங்க அப்படின்றது தெரியல. பரம ரகசியம் செய்தியாளர்கள் ரொம்ப ஆதங்கத்தோடு நிறைய தகவல்களை திரட்டி கொடுத்தாங்க. ஆனால் அந்த தகவல்கள் நம்மளும் வெளியிட்டோம், பெருசாக அதுக்கு வந்து பலன் நமக்கு கிடைக்கல. ஆனாலும் நாம் நம்புவோம், எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட எதிர்பார்ப்பு. பரம ரகசியம் அன்னைக்கு போட்ட எபிசோடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான எபிசோடு. அதே கன்சர்னோட நாம் எப்படியெல்லாம் நம்ம முன் அனுமானித்து எச்சரித்தோம் அப்படின்றத ரிவீல் பண்ணுறதுக்காகவும், குறைந்தபட்சம் இந்த உள் ஒதுக்கீடு இதுக்கு பின்னால் இருக்கிற அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் தான் இந்த எபிசோடை போட்டிருக்கோம். முடிந்தால் நேயர்கள் அந்த பழைய எபிசோடையும் நீங்கள் முழுசாக பார்க்கணும், அதையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நம்ம அடுத்த எபிசோடு வந்து குறிப்பாக பலருமே கேட்டுகிட்டே இருந்தாங்க நம்மள்கிட்ட, இந்த திமுக அமைச்சரவை மாற்றம் அப்படின்லாம் தொடர்ந்து செய்தி வந்துட்டுருக்கே, அது உண்மையா, ஏன் அப்படி ஒரு செய்தி வந்துட்டுருக்கு, உங்கள் செய்தியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்ற கேள்வியை கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். திமுக அமைச்சரவையில் மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்ன, திமுக தலைவர் ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன கணக்கு போடுறார், அதை பற்றியெல்லாம் அடுத்த எபிசோடில் பேசலாம். வாருங்கள், இது ரகசியம், பரம ரகசியம், ரகசியம் தொடரும். இந்த நிகழ்ச்சியை வழங்கியோர்
டிஎன்சி சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பிக்கை எங்களது பாரம்பரியம். நீங்க டிஎன்சி சிட்ஸ் பத்தி மேலும் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உங்க பெயர் மற்றும் போன் நம்பரை பதிவு செய்யுங்க. எங்களோட சேவை மையத்திலிருந்து உங்களை தொடர்பு கொள்வாங்க. ஒரு கோடி நம்பிக்கை தேடி வந்ததே, உறவாட நெஞ்சங்கள் கூடி நின்றதே. சட்டென டிஎன்சி, சட்டென படம் வருமே. டிஎன்சி சிட்ஸ், நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம்.